ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சனா லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பீட் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எப்பொழுதும் போல் கோல்டன் ஜரியை நீங்கள் வந்து நாட் போட்டு மேலே எடுத்துக்கணும். ஸோ எப்போவுமே சுகர் பீட்ஸ் அப்படிங்கும் போது நீங்கள் ரெண்டு சுகர் பீடாக இன்செர்ட் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். ஆன்டிக் பீட் அப்புறம் வந்து ஹாஃப் பீட் இந்த மாதிரி பீட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒவ்வொரு பீட்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இது பண்ணணும். ஸோ எதனால் வந்து ஒவ்வொரு பீட்ஸ்க்கு அப்புறம் நான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்னா, உங்களுக்கு அப்போ தான் அந்த டிசைனோட ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டியூப் பீட் போட்டுட்ருக்கேன், சில்வர் கலர் டியூப் பீட் நான் போட்டுட்ருக்கேன். ஆனால் அது நான் ஒவ்வொன்றா தான் இன்செர்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் போட்டிருக்க லைன்லேயே கரெக்டாக அது வந்து இன்செர்ட் ஆகுது. நீங்கள் எப்போவுமே ப்ளவுஸ்லேயோ இல்லை எதுலேயாவது டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மார்க்கிங் பென்சிலை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் என்ன டிசைன் போட போகிறீங்களோ அதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அதில் டிசைன்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஷார்ப்பாக எட்ஜஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே குட்டியாக லூப் போட்டுக்கோங்க. ஸோ அப்படி குட்டியாக நீங்கள் லூப் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே அந்த ஷார்ப்னஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் வந்து வரதா செய்யும். நீங்கள் பீட்ஸாக அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஸ்பேஸ் வந்து வரதா செய்யும். நீங்கள் வந்து கொஞ்சமாக அதாவது கிட்ட ஃபஸ்ட்டு வந்து லூப்பை இன்செர்ட் பண்ணிட்டு பெரிய லூப்பாகவே எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பீட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பீட்ஸை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் நீடில் வச்சு அந்த லூப்பை வந்து ஷார்ட் ஆக்கிக்கோங்க. அந்த லூப்பை வந்து நீங்கள் அப்படி ஷார்ட் ஆக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த அதுக்கு பக்கத்துலேயே அந்த பீட்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த ஒவ்வொரு பீட்ஸ்க்கும் நடுவில் வர கேப் வந்து வராது. அதே மாதிரி நீங்கள் எப்போயாவது ஒரு டிசைனோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் டிசைனில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பிளான் பண்ணணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆரி ஒர்க்குக்கு. பிளானிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து ஒரு டிசைன் போடும்போது ஓகே இந்த இடத்துல நான் சுகர் பீட் கொடுக்க போகிறேன், இந்த இடத்துல ஆன்டிக் பீட் கொடுக்க போகிறேன், நடுவில் வந்து ஜமிக்கீஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் வந்து பண்ணி காமிச்சது எல்லாமே சரியில்லை. நெக்ஸ்ட் நான் பண்ணி காமிக்கிறது எல்லாமே த்ரெட்டை வந்து நீங்கள் ஆக்சுவலாக வந்து த்ரெட்டை வந்து ரெண்டாக மடித்து நாட் போட்டுக்கோங்க ஊசியில். ஸோ நாட் போட்டுட்டு இப்போ நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து இது சக்ராஸ் இருக்கு இல்லையா, சக்ராஸை வந்து நான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சக்ராஸை வந்து ஸ்டிச் பண்ணி தான் போடணும். நீங்கள் ஜரியில் வந்து சக்ராஸ் போடும்போது கரெக்டாக அது வந்து ப்ளேஸ் ஆகாது. சப்போஸ் நீங்கள் வந்து ஜரியில் வந்து நாட் போட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மேலே வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற ஜர்கான் ஸ்டோன் வந்து தூக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏன்னா ஜரியோட நாட் வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறனால. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சீவ் பண்ணி போடும்போது அதாவது தச்சு போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதே மாதிரி ப்ளவுஸ்க்கு எப்படி வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் வந்துச்சு. ஸோ அதுக்கு உண்டான வீடியோவும் சீக்கிரமே நான் போடுறேன். அடுத்து நான் நெக்ஸ்ட்டு போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஜமிக்கி. ஸோ ஜமிக்கி வந்து நீங்கள் ஸ்பைரல் டிசைன்ஸ் ஸோ எந்த மாதிரி டிசைன்ஸில் வேணாலும் போடலாம் ஜமிக்கி. ஆனால் ஜமிக்கி வந்து நீங்கள் ஜரியில் போடுறத விட இந்த மாதிரி த்ரெட்டில் போட்டிங்கன்னா ஜமிக்கி வந்து கொஞ்சம் நீட்டாக வரும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஜமிக்கீஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டிசைன் ட்ரை பண்ணி உங்களுக்கு காமிக்கணும், அதை ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் நான் கொடுப்பேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு வீடியோவோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோலேயும் உங்களுக்கு புரியலனாலும் திருப்பி நீங்கள் டவுட்ஸ் கேட்டாலும் கிளியர் பண்ண தயாராக இருக்கேன். நெக்ஸ்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜர்தோசி. ஜர்தோசி வந்து நம்ம நார்மலாக நிறையா ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஜர்தோசி அப்படிங்கிறது ஒரு நீட்டமான ஒரு இதாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம போடுற டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து கட் பண்ணிப்போம். ஸோ நான் இதில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் நான் போட்டு காமிக்கிறேன். ஸ்ட்ரைட்டாகவும் சும்மா நார்மலாக யூ ஷேப் மாதிரி போட்டால் எப்படி போடுறது அப்படிங்கிற மாதிரி நான் இதில் சும்மா ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ ஜர்தோசிலையும் ஏதாவது ஒரு டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஜர்தோசி போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் போடணும். ஸோ ஜர்தோசியில் வந்து நீங்கள் ரொம்ப ஜர்தோசியை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அது ஸ்ப்ரிங் மாதிரி ஆகிடும். ஸோ ஸ்ப்ரிங் மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி விரிஞ்சிரும். ஸோ அப்படி விரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஜர்தோசி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் ரூல்ஸ். நீங்கள் அதுக்கப்புறம் ஜர்தோசி யூஸ் பண்ணாலும் வேஸ்ட். ஸோ அது வந்து ஒரு விஷயம் ஜர்தோசியில். ஜர்தோசியை எப்போவுமே நம்ம வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஸோ இந்த மாதிரி பீச் ஒர்க் எல்லாமே பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும், அதாவது ஒவ்வொரு பீட்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு டியூப் பீடாக இருக்கட்டும், நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணும்போது அந்த லூப் வந்து அந்த பீட்ஸோட எண்டில் போய் ட்விஸ்ட் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ அதே மாதிரி ஒரு டிசைன்ஸ், இப்போது ஆன்டிக் பீடை வச்சு ஒரு டிசைன் நீங்கள் முடிச்சிட்டீங்க, இப்போ மூணு திலகம் போடுறீங்க அப்படின்னா, ஒரு ஆன்டிக் பீடை வச்சு ஒரு டிசைன் நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் நாட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் திருப்பி வந்து ஒரு ஹாஃப் பீடு வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் திருப்பி நாட் போட்டுட்டு தான் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் நார்மலாக வந்து கிட்டிருக்க முடிக்கிறதுக்காக நம்ம அப்படி பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிசைன் வந்து மிஸ்மேட்ச் ஆகும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.